இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கு, எல்லாத்துலேயும் ஒய்ஃபை இருக்கு, எல்லாத்துலேயும் ஒய்ஃப் இருக்காலும் இல்லையோ ஒய்ஃபை இருக்கு, கேஜெட்ஸ் நிறைய இருக்கு, ஐபேடுங்கிறான், ஐ நோட்டு என்ன என்னமோ சொல்கிறான். ஸோ அந்த கேஜெட்ஸுடைய வளத்தில் இருக்கனால கேஜெட்ஸை வச்சுட்டும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி ட்ரிபிள் ஈன்னு பேர் கொடுத்தேன். எர்த், எர்த்துங்கிறது இது, எர்த்துங்கிறது பானை, எத்னிக் அப்படிங்கிறது இந்த மிருதங்கம், டோலக்கு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எலக்ட்ரானிக்குங்கிறது இந்த அந்த ஹேண்ட்ஸானிக்குங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், இது யமஹா டிடிஎக்ஸு, அங்கே கீழே ஒன்று வச்சுருக்காரு, அதுக்கு பேர் டாக்டர் ரிதம்னு பேர். அது ஒரு லூப் ஸ்டேஷன், இது வந்து மானிட்டர், இது எல்லாமே கொஞ்சம் இதோடைய முக்கியமாக கிளாப்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா பிரதீப்பும் அவருடைய இதுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஃபோட்டோவில் டைனோசாரும் இருக்கணும், பூனையும் இருக்கணும், ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியணும். அந்த அந்த ஃபோட்டோஷாப் பண்ணுற டெக்னிக், அந்த டெக்னீஷியனுக்கு எவ்வளோ திறமை வேணுமோ அது மாதிரி இதை இவ்வளோத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதை உங்களுக்கு சிராவியமாக கொடுக்கறதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் இவ்வளோ சொன்னப்பறம் இன்னொன்று ஒன்று சொல்ல போகிறேன். இப்போது செல்ஃபோன்லேருந்து -1 ஒரு ட்ராக் ஒன்று போட போகிறேன், அதோடு சேர்ந்து மிஷினோடு சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, ராகவர்தினி அப்படிங்கிற ஒரு ராகம், மேலகர்த்தா ராகம். அதில் கதைகளுக்கெல்லாம் ஒரு தேவதையாக இருக்கிற மூகாம்பிகையை குறித்து துதித்த ஒரு அமைப்பு. இதில் என்னென்னா ட்ராக் வந்து வரும், அதோட சேர்ந்து நாங்கள் வாசிக்கணும், அதுக்கு நடுவில் சாகித்யம் வரும், அதில் நான் பாடுவேன். இது ஒரு எங்களுக்கே ஒரு டெஸ்ட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி கேட்ட உடனே நல்ல பலமாக கை தட்டு கொடுங்க. அது வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி
கொண்டு